ரேடியோ வாணம் நியூஸ் அட் 2045. ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள். புட்டுமான் ஓடையிலே ஒரு புது விஹாரம் கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மயிலத்தமடுவிலே 10,000 ஏக்கர் பறிப்போகுது. கேவிலியாமடுவிலே 5,000 ஏக்கர் பறிப்போகுது. இதை பெட்டி கதை கேளாத. இதை பெட்டி மாம கொட்டியடா கோவா பல்லது மோடையா. අධ්‍යාපනය හැම දරුවෙක්ටම ලැබියද. අපි සාමාන්‍ය පෙළ විභාගයක් කියලා තියලා ඒකෙන් අසමත් වෙන ඒක සමත් නොවන හැම එක්කෙනා පාසලෙන් පිට කරනවා. නාම් සිංහලම් නාම් තමිල් නාම් මුස්ලිම් මෙන්රු ඉනරිදියාන කුරුකි ආරසියල් ඩොක්ක ඉනිමේල් වෙන්දා මාම සිංහල මාම මුස්ලිම් මාම දෙමළ ඒ කාලේ ඉවරයි. දැන් මේක අපි ඔක්කොම එකයි. ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள் தினமும் இரவு 8:45 ரேடியோ வாணம் யூடியூப் தளத்திலும் உங்களுக்காக. ரேடியோ வாணம் செய்திகள். ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள். பூமிப்பந்தின் ஒவ்வொரு மூலையில் நடக்கும் செய்திகளை தொகுத்து தருகிறது ரேடியோ வாணத்தின் பிரதான செய்திகள். நம்பிக்கை, தனித்துவம், விரைவு. ரேடியோ வாணம் பிரதான செய்திகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ வாணம் டிஜிட்டல் ரேடியோ. வணக்கம், இது ரேடியோ வாணத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி தொகுப்பு ரேடியோ வாணத்தின் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். முதலில் நாட்டின் எரிபொருள் நிலையங்கள் விற்கப்பட்டது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு. வேலை நிறுத்தத்தோடு ஜெர்மனியில் போக்குவரத்தும் பாதிப்பு. பிசிசிஐ வெளியிட்ட ஒப்பந்த பட்டியல் ரிஷப் பந்த் தக்க வைக்கப்பட்டார். உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் எரிபொருள் சில்லறை விற்பனை சந்தையில் நுழைவதற்கு 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் அறிவித்தார். ஷெல் PLC-உடன் இணைந்து சீனாவின் சைனோபெக், யுனைடெட் பெட்ரோலியம் ஆஃப் ஆஸ்திரேலியா மற்றும் USARM பாக்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இலங்கையில் எரிபொருள் சில்லறை சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் டுவிட்டர் செய்தி ஒன்றில் பதிவிட்டார். 3 நிறுவனங்களுக்கு இலங்கையில் இயங்குவதற்கான உரிமங்களை வழங்குவதற்கு எரிசக்தி குழு மற்றும் தொடர்புடைய பிற கொள்முதல் குழுக்கள் ஒப்புதல் மற்றும் பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. 3 நிறுவனங்களுக்கு 150 டீலர்களால் இயக்கப்படும் எரிபொருள் நிலையங்கள் ஒதுக்கப்படும். அவை ஒவ்வொன்றும் தற்போது பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் இயக்கப்படுகின்றன. இலங்கையில் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் சேமித்து வைப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் 20 வருடங்கள் செயற்படுவதற்கு அவர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு நிறுவனத்தினால் புதிய இடங்களில் மேலும் 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளதாக உள்ளூர் தங்க வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 22 கேரட் சவரன் விலை இன்று 1,58,300 ரூபாவாகும். இது கடந்த வெள்ளியன்று 1,61,000 காணப்பட்டது. இதேவேளை 24 கேரட் தங்கம் ஒன்றின் விலை இன்று 1,72,000 காணப்பட்ட நிலையில் வெள்ளியன்று 1,75,000 காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை இன்று முதல் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் உள்நாட்டு பால்மாவின் விலையில் மாற்றம் செய்ய முடியாது என நிறுவனங்கள் அதிரடியாக அறிவித்துள்ளன. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா 1 கிலோ 200 ரூபாவாலும் 400 கிராம் பால்மா ஒன்றின் விலை 80 ரூபாவாலும் குறைக்க பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தீர்மானித்தது. அதன்படி 1,240 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 400 கிராம் பால்மாவின் புதிய விலை 1,160 ஆகவும் 1 கிலோ பால்மாவின் விலை 3,100 ரூபாவில்
ரூபாயிலிருந்து 2,900 குறைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக ஆசிரியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகிறது. அரசாங்கத்திடமிருந்து இதுவரை சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தினால் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக அதன் தலைவர் பேராசிரியர் ஷியாமா பன்ஹக் தெரிவித்தார். அத்துடன் இன்று முற்பகல் 11 மணி முதல் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கு எதிராகவும் ருகுணு பல்கலைக்கழக உபவேந்தருக்கு எதிராகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் ஷியாம பன்ஹக் மேலும் தெரிவித்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பிற இறக்குமதி பொருட்களின் விலைகள் மேலும் குறையும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி காரணமாக கடந்த சில தினங்களில் ஏற்கனவே பல பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் குறிப்பிட்டார். இறக்குமதி செலவு குறைந்துள்ளதால் வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் நுகர்வோருக்கு இன்னும் குறைந்த விலையில் வழங்கப்படும். பெருமளவிலான நுகர்வு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதி குறைவடைந்துள்ளமை பொதுமக்கள் நன்மை பயக்கும். எனவே பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் குறைந்த விலையில் நுகர்வுப் பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் நலின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ரத்தினபுரி பகுதியில் இளம் பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். நிறையல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 25 வயதுடைய யுவதியை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார். இன்று காலை 6:30 அளவில் குறித்த யுவதி தனது பணி இடத்திற்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறியதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் அவரது தொலைபேசி நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வீட்டிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது. குறித்த யுவதி ஸ்ரீ ஜாவாரதனபுர பல்கலைக்கழகத்தில் படித்து சில மாதங்களுக்கு முன்பு பட்டம் பெற்றவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்தினபுரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் கீழ் உள்ள 65 ஏக்கர் வவுனியா விவசாய பண்ணை காணியையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வரும் வகையில் ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளார். வவுனியா A9 வீதி தாண்டி குளத்தில் விவசாய கல்லூரிக்கு அண்மித்ததாக விவசாய பண்ணை இருக்கிறது. குறித்த விவசாய பண்ணையானது 65 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ளதோடு வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் ஆளுகையின் கீழ் உள்ளது. இந்நிலையில் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக குறித்த வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் காணியை மத்திய அரசின் கீழ் செயற்படும் பிரதேச செயலாளரிடம் கையளிக்குமாறு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய பண்ணை அமைப்பதற்கு ஓமந்தையில் 100 ஏக்கர் காணி வழங்கப்படும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாண சபை இயங்கிய போது வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதற்கு குறித்த காணியை கோரியது. இதன்போது மாகாண சபை இந்த காணியை விடுவிக்க மறுத்திருந்த நிலையில் பொருளாதார மத்திய நிலையம் மதவு வைத்த குளத்தில் அமைக்கப்பட்டு பல வருடங்களாக பூட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக சில தரப்பினர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவியை நிறுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கே அவர் கருத்து வெளியிட்டார். நாடானது கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ள நிலையில் சர்வதேச நாணய நிதியம் ஆதரவை வழங்கியுள்ளது. இந்திய அரசாங்கமும் எமக்கு ஆதரவு வழங்கியுள்ளது. இந்நாட்டின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த முயற்சிகள் காரணமாக குறுகிய காலப்பகுதிக்குள் கடனை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் முன் வந்துள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக சில தரப்பினர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவியை நிறுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியை கொண்டு தேர்தலை நடத்துவதற்கு சில வழித்து நாட்டை குழப்புவதை விடுத்து இன்னும் சிறிது காலம் பொறுத்து தேர்தலுக்கு செல்வதே நல்லதாகும். இப்போது தேர்தலுக்கு அவசியம் இல்லை அல்லவா? நாட்டின் மக்கள் தற்போது தேர்தலை கோரவில்லை எனவும் அவர் தெரிவித்தார்.
மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை சந்தேக நபராக கைது செய்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமாதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. காலி முகத்திடலுக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக இந்த மனு தாக்கலானது. மேன்முறையீட்டு நீதிமன்றின் தலைமை நீதிபதி நிசாங்க பாந்துல கருணாரந்தம் மற்றும் ஏ மரிக்கார் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழாம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது தேசபந்து தென்னக்கோன் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா முன்வைத்த அடிப்படை ஆட்சேபனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. பெல்லாரூஸ் நாட்டில் தந்திரோபாய அணு ஆயுதங்களை நிறுவப்போவதாகவும் இந்த நடவடிக்கை அணு ஆயுத பரவல் தடை உறுதிமொழிகளை மீறாது என்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மேலும் தந்திரோபாய அணு ஆயுதங்களை ஏற்றி செல்லும் திறன் கொண்ட 10 விமானங்களை பெல்லாரூசில் ரஷ்யா நிறுத்தியுள்ளதோடு மேலும் அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய பல இஸ்கந்தர் தந்திரோபாய ஏவுகணைகளை அமைப்புகளை ரஷ்யா ஏற்கனவே பெல்லாரூசுக்கு வழங்கியுள்ளதாகவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி அரசாங்கத்துடன் இணைந்து சுயாதீனமாக செயற்படும் அமைச்சர்கள் குழு மீண்டும் கட்சியில் இணைவது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் பேச்சுகளை ஆரம்பித்துள்ளன. அமைச்சர் நிமா சிறிபாலடி சில்வா தலைமையிலான குழுவினரே இது தொடர்பான கலந்துரையாடலில் பங்கேற்று வருகின்றனர். இந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. இது குறித்து சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் தயாசரி ஜாசக்கரவிடம் ஊடகங்கள் கேட்டபோது இவ்வாறான கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் அனைவரும் திரண்டுள்ளார்கள் என்றும் அடுத்த ஆட்சி ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலேயே மலரும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அவர் மேற்கண்டவாறு கூறினார். சிங்கப்பூரை லீ குவான் மீட்டெடுத்தார். மலேசியாவை மகதீர் முகமது கட்டி எழுப்பினார். தனி நபர்களின் தூர நோக்கு சிந்தனைக்கு பின்னால் அனைவரும் திரண்டனர். தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் அனைவரும் திரண்டுள்ளனர். எனவே அடுத்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு மக்கள் ஆதரவு வழங்குவார்கள். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலேயே புதிய ஆட்சி மலரும் எனவும் அகில விராஜ் காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்ய போரானது சுவிட்சர்லாந்து மக்களுடைய எண்ணங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை சமீபத்திய ஆய்வு ஒன்றின் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. யுக்ரைன் போர் ஐரோப்பிய ஒன்றியத்தை குறித்த சுவிட்சர்லாந்து மக்களின் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆதரவு தரும் சுவிட்சர்லாந்து மக்களுடைய எண்ணிக்கை பெருகியுள்ளதை சமீபத்திய ஆய்வு ஒன்றின் முடிவுகள் காட்டுகின்றன. சுவிட்சர்லாந்து ஊடகம் ஒன்று சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம் மீது பாசிட்டிவ் எண்ணம் கொண்ட சுவிட்சர்லாந்து மக்களுடைய எண்ணிக்கை 6% அதிகரித்து 59% காட்டுகிறது. 60% சுவிட்சர்லாந்து மக்கள் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தில் இணைவதற்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறியுள்ளனர். அதேபோல் ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை பின்பற்றுவதில் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும் பலர் கூறியுள்ளனர். இதே நேரம் வாக்கெடுப்பு மூலம் சட்டங்களுக்கு சவால் விடுக்கும் நடைமுறை தொடர வேண்டும் என அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வெளிநாட்டு செய்திகள். தொழிலாளர்கள் யூனியன் அழைப்பு விடுத்த வேலை நிறுத்தத்தால் ஜெர்மனியே ஸ்தம்பித்து போயுள்ளது. ஜெர்மனியில் ஊதிய உயர்வு முதலான காரணங்களுக்காக ஜெர்மன் தொழிலாளர் யூனியன்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. இதனால் விமானங்கள், ரயில்கள், பேருந்துகள், டிராம்கள் என மொத்த போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. விமான நிலைய ஊழியர்கள், துறைமுகங்கள், ரயில்வே ஊழியர்கள், பேருந்துகள் மற்றும் சுரங்க ரயில் ஊழியர்கள் முதலானோர் பங்கேற்றுள்ள இந்த வேலை நிறுத்தத்தை ஊடகங்கள் மெகா வேலை நிறுத்தம் என வர்ணித்துள்ளன. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து ஊழியர்களும் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டதால் சரக்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. சிலர் தங்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்தி பயணிக்க வீடுகளில் இருந்த வண்ணம் பணியாற்ற முடிந்தவர்கள் வீடுகளிலிருந்தே பணிகளை செய்வதாகவும் செய்திகள் உலா வருகின்றன. விளையாட்டு செய்திகள்.
பிசிசிஐ வெளியிட்ட ஒப்பந்த பட்டியலில் விபத்தில் படுகாயமடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பண்ட் தக்க வைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தேதி தன் தாயாரை பார்க்க ரோக்கிக்கு சென்று கொண்டிருந்த போது ரிஷப் பண்ட் ஒரு பயங்கரமான கார் விபத்தில் சிக்கினார். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அவர் மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். ரிஷப்பிற்கு கால் முட்டையில் தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கால் தசைநார் கிழிந்த இரு பகுதியை சரி செய்ய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்னும் அடுத்த 6 வாரத்தில் இன்னொரு தசைநார் கிழிவுக்கு சத்திர சிகிச்சை செய்யப்படும். இதையடுத்து இந்திய அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான ரிஷப் பண்ட் கார் விபத்திலிருந்து மீண்டு வருவதால் டெல்லி கேபிட்டல்ஸ் தலைவர் ரிஷப் பண்ட் IPL 2023 விளையாட மாட்டார். மேலும் ரிஷப் IPL தொடரில் பங்கேற்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். இதனால் ரிஷப் பண்ட் ரசிகர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தற்போது பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் வீரர்களின் வருடாந்த ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டது. அதில் வீரர்களின் திறமைக்கேற்ப A+, A, B, C என 4 பிரிவுகளில் வீரர்களை தரம் பிரித்து சம்பளம் வழங்கப்படுகிறது. இதில் A+ பிரிவில் இடம் பிடிக்கும் வீரர்களுக்கு 7 கோடியும், A பிரிவில் இடம் பிடிக்கும் வீரர்களுக்கு 5 கோடியும், B பிரிவில் இடம் பிடிக்கும் வீரர்களுக்கு 3 கோடியும், C பிரிவில் இடம் பிடிக்கும் வீரர்களுக்கு 1 கோடியும் சம்பளம் வழங்கப்படும். அதன்படி A+ பிரிவில் இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா, முன்னாள் தலைவர் விராட் கோலி, காயத்தால் ஓய்வில் இருக்கும் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா, சாகலத்துறை வீரர் ரவீந்திர ஜடேஜா ஆகிய 4 பேரும் இடம் பிடித்திருக்கின்றனர். இதையடுத்து பிரிவு A-யில் ஹர்திக் பாண்டியா, தமிழக வீரர் அஸ்வின், முகமது ஷமி கார் விபத்தில் சிக்கி தற்போது கிரிக்கெட்டிலிருந்து தற்காலிக ஓய்வில் இருக்கும் ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல் ஆகிய 5 வீரர்களும் இடம் பிடித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எரிபொருள் நிலையங்கள் விற்கப்பட்டது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு. வேலை நிறுத்தத்தோடு ஜெர்மனியில் போக்குவரத்தும் பாதிப்பு. பிசிசிஐ வெளியிட்ட ஒப்பந்த பட்டியல் ரிஷப் பண்ட் தக்க வைக்கப்பட்டார். இத்துடன் ரேடியோ வானத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். ரேடியோ வானம் செய்திகள். ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள். பூமி பந்தின் ஒவ்வொரு மூலையில் நடக்கும் செய்திகளை தொகுத்து தருகிறது ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ வானம் டிஜிட்டல் ரேடியோ. நம்பிக்கை, தனித்துவம், விரைவு. ரேடியோ வானம் பிரதான செய்திகள். ரேடியோ வானம் நியூஸ் @20:45. ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள். புருட்டுமானோடையிலே ஒரு புது விஹார வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. மயிலத்தமடுவிலே 10,000 ஏக்கர் பறிப்போகுது. கெவிலியாமடுவிலே 5,000 ஏக்கர் பறிப்போகுது. இதை பெட்டி கதை கேளாத. இதை பெட்டி மாம கொட்டியடா கோவா பல்லது மோடையா. அத்தியாபனே நம்ம தருவேக்டம லபியது. அப்பி சாமானிய பிள்ளை விபாகයක් කියලා තියලා ඒකෙන් அசமත් වෙන ඒක සමත් නොවන හැම එකක්ම පාසලෙන් පිට කරනවා. நாம் சிங்களம், நாம் தமிழ், நாம் முஸ்லிம் என்று இனரீதியான குறுகிய அரசியல் நோக்கம் இனிமேல் வேண்டாம். மாம சிங்கள, மாம முஸ்லிம், மாம தேமல ஏ காலே இவராய். දැන් මේක අපි ඔක්කොම එකයි. ரேடியோ வானத்தின் பிரதான செய்திகள் தினமும் இரவு 8:45 மணிக்கு ரேடியோ வானம் யூடியூப் தளத்திலும் உங்களுக்காக.